வணக்கம், லைட்னிங் நியூஸ். நியூசிலாந்து நாட்டில் இரண்டு பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது. நியூசிலாந்து நாட்டில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வெளி இடங்களிலிருந்து வந்த இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. அவர்கள் தனிமைப்படுத்தும் மையங்களில் தங்கியிருந்த போது நடத்தப்பட்ட பரிசோதனையில் இது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் அங்கு தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 59 உயர்ந்தது. அங்கு பாதிப்புக்கு ஆளானோரின் மொத்த எண்ணிக்கை 1477 என உலக சுகாதார நிறுவனம் பதிவு செய்துள்ளது. நான் ஆடம்பரமாக வாழ்வதாக ஊடகங்கள் யூகத்தில் கூறுவது தவறு எனவும் மிக ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் அனில் அம்பானி லண்டன் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் 69,00,000 கோடி ரூபாய் கடனை மறுசீரமைக்க சீனாவைச் சேர்ந்த 3 வங்கிகளிடம் 51,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தன. இதற்கு அனில் அம்பானி தனிப்பட்ட உத்தரவாதம் அளித்திருந்தார். இந்த கடனை திரும்ப தராததால் அனில் அம்பானியின் சொத்துக்களை முடக்க கோரி சீன வங்கிகள் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் உள்ள லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த வழக்கில் தனக்கு தனிப்பட்ட சொத்துக்கள் எதுவும் இல்லை என அனில் அம்பானி தெரிவித்திருந்தார். இதை ஏற்க மறுத்த வங்கிகள் அனில் அம்பானிக்கு சொகுசு கார்கள், தனி விமானம், மனைவி டினா அம்பானிக்கு பரிசளித்த ஹெலிகாப்டர், மும்பையில் 2 சொகுசு பங்களா ஆகியவை உள்ளதாக தெரிவித்தன. இதற்கு அந்த சொத்துக்கள் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமானவை, என்னிடம் ஒரு சொத்தும் இல்லை என அனில் அம்பானி தெரிவித்திருந்தார். இதையடுத்து உலகளவில் அனில் அம்பானிக்கு சொந்தமாக 75,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்து விவரங்களை தருமாறு லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக லண்டன் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடந்தது. இதில் அனில் அம்பானி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக வாக்குமூலம் அளித்தார். அது குறித்து ரிலையன்ஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியதாவது, தன்னிடம் எந்த தனிப்பட்ட சொத்தும் இல்லை என அம்பானி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஊடகங்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதாக செய்திகள் வெளியிடுகின்றன. அதில் உண்மையில்லை என்றும் தான் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்வதாகவும் அனில் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 15 10 வருமான வரிகளை செலுத்தவில்லை என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, டொனால்ட் ட்ரம்ப் தனது ரியாலிட்டி தொலைக்காட்சி திட்டம் மற்றும் பிற உரிமை ஒப்பந்தங்களில் இருந்து 2018 $7,427.4 மில்லியன் வருமானம் பெற்றிருந்தாலும் கடந்த 15 10 வருமான வரி செலுத்தவில்லை. 2016 மற்றும் 2017 இரண்டிலும் கூட்டாட்சி வருமான வரிகளில் 750 செலுத்தியுள்ளார். ட்ரம்ப் தனது வணிக சாம்ராஜ்யம் முழுவதும் பெரும் இழப்புகளை சந்தித்து வருவதாக கூறி வருமான வரியை குறைத்து காட்டியுள்ளார். 2018 ட்ரம்ப் $47.4 மில்லியன் இழப்பை கூறியதாகவும், ஆனால் அந்த ஆண்டு நிதி வெளிப்பாட்டில் குறைந்தபட்சம் 4,434.9 மில்லியன் வருமானம் கிடைத்ததாக டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் கூட்டத்தில் ட்ரம்ப் இந்த செய்தியை மறுத்துள்ளார். இது முற்றிலும் போலியான செய்தி. உண்மையில் எனக்கு கிடைத்த வருமானத்திற்கு நான் வரி செலுத்தி உள்ளேன். அது தணிக்கைக்கு உட்பட்டது என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். ஈராக்கில் உள்ள பாக்தாக் தூதரகத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாக்கில் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே மோதல் வெடித்தது. ஈராக்கில் இருக்கும் ஈரான் ஆதரவு பிரிவினைவாதிகள் அங்குள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் August 31 தலைநகர் பாக்தாக்கில் வெளிநாட்டு தூதரகங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்டவை அமைந்துள்ள பசுமை மண்டலத்தில் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ராக்கெட்டுக்கு அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் உள்ள காலியான வீட்டின் மீது விழுந்து வெடித்து சிதறியதாக ஈராக் ராணுவம் தெரிவித்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை. இந்த நிலையில் ஈராக்கில் தலைநகர் பாக்தாக்கில் உள்ள தூதரகத்தில் இருந்து முழுமையான விலக திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க நிர்வாகம் அதை மறுபரிசீலனை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஈராக் பிரதமர் முஸ்தபா அல் காதிமின் செய்தி தொடர்பாளர் அகமது முல்லா தலால் தெரிவித்துள்ளார். மேலும் தூதரகத்தை மூடுவது அவர்களுக்கு எதிர்மறையாக அமையும் என்றார். சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு தாக்கி 16 தொழிலாளிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனிம வளங்கள் நிறைந்த சீனாவில் ஏராளமான நிலக்கரி மற்றும் தங்க சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் சில சுரங்கங்கள் மட்டுமே உரிய அனுமதி பெற்றும் முறையான பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படுகின்றன. பல சுரங்கங்கள் அனுமதி இல்லாமலும் பாதுகாப்பு அம்சங்கள் ஏதுமில்லாத ஆபத்தான சூழலிலும் இயங்குகின்றன. இதனால் சீனாவில் அடிக்கடி சுரங்க விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இதனால் ஆண்டுதோறும் 100 சுரங்க தொழிலாளர்கள் பலியாகி வருகின்றனர். உலகிலேயே சீனாவில் தான் மிகவும் மோசமான மற்றும் அதிக அளவிலான சுரங்க விபத்துக்கள் ஏற்படுவதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆனாலும் சீன அரசு இதில் கவனம் செலுத்தாததால் சுரங்க விபத்துகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குய்சோ மாகாணம் கிஜியாங் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் ஒன்று உள்ளது. இங்கு நேற்று காலை வழக்கம் போல் பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தன. 30 மேற்பட்ட தொழிலாளர்கள் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுரங்கத்திற்குள் கார்பன் மோனாக்சைடு வாயு அளவுக்கு அதிகமாக வெளியேறியது. இதனை சுவாசித்த சுரங்க தொழிலாளர்கள் கடும் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். சில வினாடிகளில் தொழிலாளர்கள் ஒவ்வொருவராக சுருண்டு விழத் தொடங்கினர். எனினும் சில தொழிலாளர்கள் விரைந்து செயல்பட்டு சுரங்கத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் உயிர் காக்கும் கருவிகளுடன் சென்று சுரங்கத்திற்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்குள் விஷவாயு தாக்கி 16 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் உடலை மீட்புக் குழுவினர் மீட்டனர். அதே சமயம் 10 மேற்பட்ட தொழிலாளர்கள் மயங்கிய நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுரங்கத்திற்குள் விஷவாயு கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. இது பற்றி விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக குய்சோ மாகாண அரசு தெரிவித்துள்ளது. மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.